ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் தாரும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் விழிகளுக்கு ஒளியூட்டும் அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விடமாட்டேன் என் எதிரி நான் அவனை வீழ்த்தினேன் என்று சொல்ல மாட்டான் நான் வீழ்ச்சியுற்றேன் என்று பகைவர் மகிழமாட்டான் ஆண்டவரேவும் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆண்டவரேவும் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். சிறுவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுவது நல்ல முன்மாதிரிகைகள் தவிர திருத்தங்கள் அல்ல. அன்புமிக்கு சகோதர சகோதரிகளே, தாகூர் ஒருமுறை ஜப்பான் சென்றிருந்தார். அப்போது ஒரு ஜப்பானிய நண்பரது வீட்டிலே கவிதை வாசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனக்கே உரிய பாணியில் கவிதை வாசிக்க ஆரம்பித்தார் தாகூர். கவிதையின் சுவையிலும் நடையிலும் அங்கிருந்தோர் அனைவரும் மூழ்கி கிடந்தனர். அப்போது அங்கிருந்த ஒரு குழந்தை அங்குமிங்கும் ஓட ஆரம்பித்தது. கவிதையை வாசித்து கொண்டிருந்த தாகூர் அதை நிறுத்திவிட்டு குழந்தையை கவனிக்க ஆரம்பித்து விட்டார். தாகூரின் கவிதை வாசிப்புக்கு குழந்தை இடையூறாக இருந்ததாக எண்ணிய மக்கள் குழந்தையை அறையில் இருந்து வெளியே கொண்டு செல்ல முயற்சித்தனர். ஆனால் தாகூரோ, தயவு செய்து அந்த குழந்தையை வெளியே துரத்தாதீர்கள். ஓ, அந்த குழந்தையை போன்ற அழகான இயற்கையான ஒரு கவிதையை என்னால் எழுத முயன்றால் என்று சொல்லி பெருமூச்சு விட்டாராம். அன்பானவர்களே, இன்றைய சமூகம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலேயே குறியாயிருக்கிறது. ஆனால் அதைவிட முக்கியமானது குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்வது. காரணம், ஒவ்வொரு குழந்தையுமே இறைவனிடமிருந்து வருகின்ற உயிருள்ள அன்பு கடிதங்கள். ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் நம் சிந்தனைகளை அவற்றின் மீது புகுத்துவதன் மூலம் அந்த அன்பு கடிதத்தை சிதைத்து விடுகிறோம். இதற்கு மாறாக நமக்குள் இருக்கின்ற குழந்தைத்தனத்தை மீட்டெடுப்பதே விண்ணரசை, அதாவது முழு மனித வாழ்வை பெறுவதற்கான வழி என்பதை இயேசு சுட்டிக்காட்டியிருக்கிறார். குழந்தைகளுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை அவர்கள் சமுதாயத்திற்கு செய்வார்கள். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளையும் எண்ணி நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறேன் ஆண்டவரே. பயங்கரங்களும் தீமைகளும் நோய்களும் சூழ்ந்து வருகின்ற பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி எழலாம். வல்லவரே, உலகம் முழுவதும் பல்வேறு துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீர் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு வாழுகிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களோடு சேர்ந்து வாழுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், திருச்சபையை ஆசீர்வதியும், நாடுகளை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளச் செய்தலாம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். நானுமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன், போற்றி பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன், போற்றி பாடிடுவேன். ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்தார். ஆண்டவரேவும் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரேவும் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன்.